வணக்கம் நண்பர்களே, ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் நம்ம சந்திக்கிறோம். இன்னைக்கு நம்ம நகைச்சுவை பற்றி கொஞ்சம் யோசிப்போம். ஒரு தடவை கிரேசி மோகனுக்கு பாராட்டம் நடத்தின போது சுஜாதா அந்த விழாவுக்கு தலைமை தாங்கினாரு. அப்ப தலைமை உரையில சுஜாதா சொன்னாரு, தமிழர்களை சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா பேசிக்கலாவே தமிழர்கள் ரொம்ப சீரியஸானவங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு ரொம்ப கிரேசி மோகன் ரொம்ப ரசிச்சு சிரிச்சார். சென்னையில் ஒரு மேடையில் அது ஏன் அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு பக்கம் இருக்கட்டும். வாய் விட்டு சிரிச்ச நோய் விட்டு போகும்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நிறைய ஹாஸ்பிட்டலில் லாஃபர் கிளப்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. லாஃபர் கிளப்பில் நிறைய பேரை கூட்டு வந்து நகைச்சுவை உரையாடுறாங்க. அவங்க நகைச்சுவை உரைங்கிற பேர் நிறைய ஜோக்காக சொல்லிட்டு இருக்காங்க. காரணம், சிரிப்பு அப்படிங்கிறது ஒரு நோய் தீர்க்கும் ஒரு மருந்துன்னு ஆயிடுச்சு, சயின்டிஃபிக்காகவே ஆயிடுச்சு. லாஃபர் தெரப்பின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கலாம் பார்த்தா ஒரு குரூப் வட்டமாக நின்று வராத சிரிப்பை வரவழைச்சு செயற்கையாக அவங்களே சிரிச்சிட்டு இருக்காங்க. அது மூலம் அவங்க ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டை ட்ரை பண்ணுறாங்க. அப்போ சிரிக்கிறது அவ்வளோ கஷ்டமானதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது சிலருக்கு ரொம்ப கஷ்டமாகவும் சிலருக்கு மிக மிக எளிதாகவும் நார்மலாக நகைச்சுவை உணர்வுங்கிறது ஒரு ஆவரேஜாக ஒரு தேவையான அளவுக்கு இருக்குது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பில் சிரிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிற உண்மை தான். ஆனால் அதில் சிரிப்புக்கான ஒரு உளவியல் என்னங்கிறது பார்த்தோம்னா அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய கிடைக்குது. ஒரு தடவை ஒரு அழகிய நடிகை பெர்னாட் ஷாட்டை நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ணிப்போம், நமக்கு குழந்தை பிறந்தால் உங்கள மாதிரி அறிவாகவும் என்னை மாதிரி அழகாகவும் குழந்தை பிறக்கும் அப்படின்னு அந்த நடிகை சொல்கிறேன். அப்போ பெர்னாட் ஷா சொன்னார், பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் குழந்தை மாற்றி பிறந்துட்டா என்ன ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறது. ஆக பெர்னாட் ஷா மாதிரி அழகாகும் அந்த நடிகை மாதிரி அறிவாக இருந்தால் என்ன ஆகுது அப்படிங்கிற அந்த கேள்வி. அதன் மூலம் தான் அழகாக இல்லை அப்படிங்கிறத பெர்னாட் ஷா சொல்றது ஒரு பக்கம், அந்த நடிகை முட்டாள் அப்படிங்கிறது நிரூபிக்கிறது இன்னொரு பக்கம். இது ஒரு விதமான நகைச்சுவை. இன்னொரு நகைச்சுவை, ஒரு சாதாரணமாக ஒரு சுத்தியல் தடையில் விழுந்த வடிவேல் எப்படி சுத்தி வந்து கீழே விழுகிறாருங்கிறது, விழுந்து விழுந்து சிரிச்சாங்க மக்கள். இன்னொரு வளர்ப்பு என்னன்னா, அதுதான் இந்த வளர்ப்பு அப்படின்னு சொன்ன செந்தில் ஜோக்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பா இருந்தது. நகைச்சுவையை பத்தி கேட்கும் போது சுந்தர் சி, இயக்குனர் சுந்தர் சி சொன்னாரு, நகைச்சுவைங்கிறது என்ன, அடிக்கிறது அடி வாங்குறது தான் நகைச்சுவை அப்படின்னு. ஒரு நகைச்சுவை படங்களை அதிகமாக எடுத்த ஒரு இயக்குனருக்கு நகைச்சுவை பற்றி அப்படி ஒரு பார்வை இருக்கு. சிம்ஸ் விதாட்ட ஒரு இன்டர்வியூவில் உங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டபோது, நிறைய பலவீனங்களை தன்னிடையே வச்சிருந்த சிம்ஸ் விதா பலவீனம்னு சொன்னது என்ன அப்படின்னா, யாராவது கீழே விழுந்தா எனக்கு உடனே சிரிப்பு வந்தது, அதுதான் என்னுடைய மிகப்பெரிய பலவீனம் அப்படின்னு சொல்கிறேன். அது ஏன் அப்படி ஒருத்தர் கீழே விழுந்தோன்னா சிரிப்பு வருது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அது எப்படி பார்த்தாலும் நகைச்சுவைங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு கவிஞர் கண்ணதாசன் சொன்ன ஒரு வரையறைக்குள்ளே வந்துடுது. கண்ணதாசன் நகைச்சுவை பற்றி தன்னுடைய செப்பு மொழி 18 அப்படிங்கிற ஒரு தொடரில் சொல்கிறாரு, ஒரு நல்ல நகைச்சுவை அப்படிங்கிறது கேட்கும்போது சிரிப்பு வரணும், யோசிச்சு பார்த்தா அழுகே வரணும் அப்படிங்கிறது. இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். அது சார்லி சாப்ளின் நகைச்சுவை எல்லாத்தையும் நம்ம கூர்ந்து கவனித்து பார்த்தோம்னா, ஒரு ஆய்வு பாடலை கவனித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உண்மையை ரொம்ப துளங்கும். எது நமக்கு சிரிப்பு வரவழைக்குது அப்படின்னா, யாரோ ஒருத்தர் செஞ்ச ஒரு தப்பு தான் அதிகமாக சிரிப்பு வரவழைக்கும், இல்லை யாரோ ஒருத்தருடைய முட்டாள்தனம் அதிகமாக சிரிப்பு வரவழைக்கு. ஸோ இன்டலெக்சுவல் காமெடி அப்படிங்கிறது கூட நறுக்குன்னு யாரையே குத்துது. ஒரு தடவை இந்த பத்திரிகையாளர்கள்லாம் சரத்சந்திர சட்டர்ஜிட்ட கேட்டாங்க, உங்கள் புத்தகங்கள்லாம் ஆயிரக்கணக்காக விற்பனை ஆகுது, தாவரோட புத்தகங்கள்லாம் நூற்றுக்கணக்காக தான் விற்பனை ஆகுது, அப்போ தாவரோட நீங்கள் தானே பெரிய எழுத்தாளர் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் சரத்சந்திர சட்டர்ஜியை பார்த்து. அது சரத்சந்திரன் சொன்னார், உங்களை மாதிரி அறிவாளிகள்லாம் படிக்கிறதுக்காக நான் எழுதுறேன், என்னை மேலே அழுந்து படிக்கிறதுக்காக தாவர எழுதினார் அப்படின்னு சொன்னார். இதன் மூலம் சர்வசாரமாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த கேட்ட நிருபர் அறிவாளின்னு சொல்லி முட்டாளாக்குறாரு. இது ஒரு மிக இலக்கியத்தரமான ஒரு நகைச்சுவை. அதே இப்படி பலவிதமான நகைச்சுவையில் பார்த்தா யாரையோ மட்டம் தட்டுறதா, யாரையோ ஒரு ஒரு குறை சொல்ற கேவலப்படுத்துற மாதிரி தான் ஒரு நகைச்சுவைங்கிறது இருக்கு. இதுக்கு மாற ஏதாவது நகைச்சுவை இருக்கா யோசிச்சு பாருங்க, எந்த நகைச்சுவையும் அப்படி இருக்கா, யாரையாவது மட்டம் தட்டாத நகைச்சுவை இருக்கா. ஆக மட்டம் தட்டுறதுங்கிற ஒரு இயல்பான ஒரு மனித குணத்தை ஒரு நகைச்சுவைங்கிற ஒரு பரிணாமத்தை கொண்டு போய் அந்த பரிமாணத்தில் சேர்த்து வச்சு அதில் நோய் தீர்க்கிற ஒரு கால ஒரு சூழ்நிலையை
இயற்கையை உருவாக்கிறது. இது மாற்றுகிறது இருந்துச்சுன்னா நம்ம இன்னொரு டிஸ்கஷன்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் நகைத்தவரின் கெடுவதில்லை, இது 4-5 ஜோக் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நகைச்சுவது நல்ல விஷயம். ஒரு ஆய்வு பார்வையில் பார்த்தோம்னா அது எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த டிஸ்கஷன் பண்ணுறோம். ரொம்ப நோக்கம் என்ன அப்படின்னா நீங்களும் யோசிச்சு பார்க்கணும். நன்றி, வணக்கம்.